Hi friends, welcome to RDF channel. இன்னைக்கு நம்ம மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணேன். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு இந்த மீன் வறுவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மீன் வறுக்கிறதுக்கு உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாத்தோட ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மீனை நம்ம சாப்பிடும்போது தனித்தனியாக உணர முடிஞ்சுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மீன் வறுவல் வந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸ் மீன் எடுத்துருக்கேன். ரெண்டு சின்ன வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், ஒரு அஞ்சு பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறையா வேணாலும் போட்டுக்கலாம், புதினாவும் கொத்தமல்லியும். ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கேன், இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்ச புளி ஒரு மூணு ஸ்பூன் அளவு, புளிக்கரைசலை இது கூட சேர்த்துக்குவோம். இந்த மசாலாலாம் மீன் கூட ஒட்டுறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், இதையும் அது கூட சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ரெண்டு மீன் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மீன் பீஸில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் அது கூடவே நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கையால் அந்த மசாலா எல்லாம் மீன் மேலே நல்லா ஊறுற மாதிரி பெசரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். கடைசியாக மஞ்சத்தூள் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மீன் நல்லா கலர்ஃபுல்லாக வரும், அதனால் கடைசியாக சேர்க்குறோம். ஒரு அரை மணி நேரம் மீன் ஊறட்டும். ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் தோசைக்கல்லில். நம்ம மீன் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா எப்பயுமே கல் ரொம்ப காயக்கூடாது. லேசாக காஞ்சி வரும் போதே மீன் அதில் சேர்த்துடணும். கொஞ்சம் மசாலா கூட இருந்ததுனால மூணு பீஸ் மீன் சேர்த்துக்கிட்டேன். நம்ம எடுத்த அளவு மூணு பீஸ் மீனுக்கு சரியாக இருந்துச்சு. மீனை எண்ணெயில் போட்டுட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் அது மேலே போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. மெதுவாக நம்ம மீனை பரட்டி விடுவோம். மீன் போட்டுட்டு உடனே எப்பயுமே பரட்டக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த மசாலா மீன் கூட ஒட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பரட்டி விடணும். நல்லா மசாலா மீன் மேலே ஒட்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு இந்த மீன் வறுவல். பூண்டோட ஃப்ளேவர் தனியாக தெரிஞ்சது சாப்பிடும் போதே, புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டில் சிக்கன் தான் சாப்பிட்ருப்போம், ஆனால் மீன் வந்து அந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம மூடி வச்சு வறுக்கும் போது பார்த்திங்கன்னா மசாலா அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் எங்கேயும் சிந்தாது, மீனும் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம மீன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போது நல்லா ரெட்டிஷாக ஃப்ரை ஆனோடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம டேஸ்டியான சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. புதினாவும் கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் தனித்தனியாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.